ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் ஹாரி. சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. அதாவது ரஜினி சாருடைய அந்த பாராட்டு விழாக்கான அந்த ப்ரிப்பரேஷன் பற்றினாக்க ஒரு பக்கம் ரொம்பவே பார்த்தினாக்கா பட்டு ஸ்பீடாக நடந்துனுக்கு. ஸோ மார்ச் மாதம் 26ஆம் தேதி ஒய்எம்சி கிரவுண்டில் பார்த்தினாக்கா இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெகு விரைவிலே வரும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, ரஜினி சாரோட பாபா படத்தோட ரீ ரிலீஸ் பத்தினாக்கா பட்டை கிளப்பியிருந்தது. ஒரு ரீ ரிலீஸ் படத்துக்கு நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் கிடைக்காத ஒரு வரவேற்பு, மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனையாக அதை நிகழ்த்திருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இதற்காக ரஜினி சார் பாபா படத்தோட டீம் எல்லாருமே, இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவர் வீட்டுக்கு கூட்டு பத்தினாக்கா அவருக்கு வந்து பரிசு கொடுத்துருந்தாரு. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக காணப்பட்டிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுதான் இப்போ வந்து ரஜினி சாரோட பிஆர்ஓ பார்த்தினாக்கா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. ரஜினி சார் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறா பாருங்க. ஏன்னா பாபா படத்தோட அந்த ரீ ரிலீஸ்க்கான அந்த சக்ஸஸ் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை அதை கொடுத்துருக்கு. அதன் வெளிப்பாடாதான் ரஜினி சார் அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கூட்டு வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பரிசு கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப ஒரு நாளாக அவர் மனசில் இருந்தக்கூடிய ஒரு விஷயம், பாபா படம் மக்களிட கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படின்ற ஒரு மன வருத்தம் இருந்தது. ஆனால் இப்போ அது நீங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டேரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கிட்ட வந்து ரஜினி சார் வந்து ரொம்ப மனவெட்டு பேசி பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் எந்த அளவுக்கு வந்திருக்கு, எந்த அளவுக்கு இந்த செகண்ட் ரீ ரிலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதுக்கு வந்து வரவேற்பு கொடுத்தாங்க அப்படின்றத பற்றிலாம் அந்த டீம் வந்து ரஜினி சார் கிட்ட சொல்லும் போது ரஜினி சாருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தத்தில் அவர் இருந்தார். அந்த ஃபோட்டோஸ் அதை பிரதிபலிக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் காட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட ஃபேன்ஸ் ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சி இப்போ இந்த விஷயத்தை ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆக்கியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த புகைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்றுக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. இதில் அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஒரு 3 போட்டோ வந்திருக்கும். அதைத்தான் இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்து எந்த அளவுக்கு ரஜினி சார் தான் கடந்து வந்த பாதையை இன்னைக்கு வரைக்கும் மறக்காமல் இருக்கிறாரு அப்படின்றத மாரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட அவர் வந்து ரஜினி சார் எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோ இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் கூட வந்து ரஜினி சார் எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோ ஒன்று இருக்கு. சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா கேபி அவர்கள், அதாவது பாலச்சந்திர அவர்கள்கிட்ட ரஜினி சார் போட்டோ எடுத்துக்கிட்ட அந்த ஒரு விஷயம் ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிருக்கேன். ஸோ அந்த 3 முக்கியமான நபர்கள், அவரோட வாழ்க்கையில் மறக்க முடியாத 3 முக்கியமான நபர்களுக்கு இன்னைக்கும் ரஜினி சார் அவருடைய அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்த கொடுத்துருக்காரு. அவர் மேலே அந்த 3 பேர் மேலே ரஜினி சார் எந்த அளவுக்கு வந்து ஒரு மதிப்பும் ஒரு அன்பும் வச்சிருக்காருன்றது இதுக்கு மேலே வந்து யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு தலைவா. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அதாவது நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தான் கடந்து வந்த பாதையை டோட்டலாக மறைச்சிட்டு ஏதோ புதுசாக வானத்திலேருந்து குதிச்ச மாரி பில்டப் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் 40 வருஷத்துக்கு மேலே சினி ஃபீல்டில் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொருத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காம இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் மேலே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அன்பு சான்ஸே கிடையாது. உங்களுடைய ஃபேன்ஸ்னு சொல்லிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ட்வீட் போட்டுருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.